வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும்னா என்னென்னங்க தேவை? பணம், பொருள், அழகான வீடு, பெரிய கார், இன்னும் நிறைய வசதி வாய்ப்புகளை இப்படி அடிக்கிட்டே போகலாங்க. இவையெல்லாம் வேணுந்தாங்க. பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் இதெல்லாம் சாத்தியினாங்க. ஆனால் இதை விட முக்கியமானது இது தாங்க. நல்வாழ்க்கைமையை பெற்று இன்புட்டு நீங்கள் வாழணும்னா அடிப்படையான விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நல்வாழ்க்கைக்கு நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகளே அடிப்படையான ஒன்றுங்க. நல்ல வார்த்தையை மட்டும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையும் நல்லதாகுங்க. உங்கள் வார்த்தை மட்டும்தாங்க உங்களோட வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை தாங்க. அதனால் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, இனிமையான சொற்களை கையாளுங்க. உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை நீங்கள் உணர்வீங்க. யாவும் நன்மைக்கே, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி, நல்லது நடக்கும், இது போன்ற வார்த்தைகளை உங்கள் பேச்சில் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த வார்த்தைகளோடு சேர்த்து உங்கள் பேச்சை தொடங்குங்க. இப்படி பேச பேச உங்களோட ஆள் மனதில் இந்த வார்த்தைகள் பதிஞ்சு உங்களோட செயல்பாடுகள், இயக்கங்கள் எல்லாம் நல்லதை மட்டும் நடத்தி காட்டுங்க. ஒரு நல்ல வார்த்தையை வித போல் மற்றவங்க மேலே தூவுங்க. பதிலுக்கு ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் பூக்களாக அவங்க மீது விளர அற்புத வாய்ப்பை நீங்கள் உணர்வீங்க. ஒரு சின்ன கதைங்க. கண் பார்வை இல்லாத ஒருத்தர் வீதியில் உட்காந்து பிச்சை எடுத்தாருங்க. அவர் பக்கத்தில் நான் குருடன், எனக்கு உதவுங்கள் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்றும் காசு போடுறதுக்கான பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. அந்த வழியே போனவங்க எல்லாம் அவரையும் பாத்திரத்தையும் பார்த்துட்டே போனாங்க. யாரும் அவருக்கு உதவி பண்ண மாதிரி தெரியல. பாத்திரத்தில் சிலர் காசும் விழலை. காளி பாத்திரம் அப்படியே இருந்துச்சு. அவர் பாவமாக அப்படியே உட்காந்துருந்தாருங்க. அப்போ அந்த வழியே போன இளம்பெண் ஒருத்தி கண் தெரியாத இந்த மனிதரை பார்த்தா, அவ இறக்கப்பட்டு தன்னோட பரிசில் இருந்து கொஞ்சம் சில்லறைகளை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டா. பாத்திரத்தில் முதல் தடவையாக பணம் உலர சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. இது பெரிய விஷயம் இல்லைங்க, அடுத்து அவள் செஞ்சது தான் பெரிய விஷயம். அங்கிருந்த பழகி அந்த பொண்ணு கையில் எடுத்தா, நான் குருடன், எனக்கு உதவுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி எழுதுனா அந்த பழகியை இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு அவள் போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த வழியாக போகிறவங்க கண் தெரியாதவரையும் அந்த பழகியையும் பார்த்தாங்க. உடனடியாக தங்களோட பரிசை எடுத்து தங்களால் முடிஞ்ச பணத்தை அதில் போட்டுட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்த பாத்திரம் நிரம்பிடுச்சுங்க. பாத்திரத்தில் பணம் விளை கண் இழந்தவரோட முகம் சந்தோஷமாயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த பழகியில் அந்த பொண்ணு அப்படி என்னங்க எழுதுனா, இன்று மிகவும் அழகான நாள், அதை என்னால் தான் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறது தாங்க அந்த வாசகம். நான் குருடன் அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தையை எடுத்துகிட்டு இன்றைக்கி மிகவும் அழகான நாள் அப்படிங்கிற இனிமையான வார்த்தை தாங்க அங்கே நடந்த இந்த மாற்றத்துக்கு காரணம். நம்மளோட வார்த்தை தாங்க வாழ்க்கையாக மாறுது. கண் தெரியாதவர்கிட்ட எந்த செயலையும் மாற்றம் இல்லை. அவர் முன் இருந்த பழகியோட வார்த்தைகளை மட்டும்தாங்க அந்த பொண்ணு மாற்றம் செஞ்சாங்க. சில மணி நேரத்திலேயே பாத்திரம் நிறைஞ்சிருச்சு. அவர் மனசும் மகிழ்ச்சியில் நிறைஞ்சிருச்சு. அதுபோல் நீங்களும் உங்கள் வார்த்தையை மட்டும் மாற்றுங்க, அது போதுங்க. நீங்கள் நேர்மறையான வார்த்தையை பேசணுன்னா நேர்மறையான எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே உருவாக்கணுங்க. உயர்வான வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைச்சிங்கன்னா உயர்வான வாழ்வு அடைய முடியும். தாழ்வான வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைச்சிங்கன்னா தாழ்வான வாழ்வு தாங்க கிடைக்கும். வார்த்தைகளை உங்கள் நண்பனாகவும் எதிரியாகவும் மாற்றும் அற்புதம் உங்கள் கிட்ட தாங்க இருக்குது. அதனால் இனிமையாக மட்டும் பேசுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. இன்சொலால் ஈரமலை படீரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படிங்கிறாருங்க நம்ம வள்ளுவர். உண்மையை உணர்ந்தவங்களோட வாய்ச்சொல் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதுபோல் நல்ல இனிமையான வார்த்தைங்க மனசில் இன்பத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் கொடுக்குமாங்க. இதுதாங்க வள்ளுவனோட வாக்கு, உண்மைதாங்க. கொடிய வார்த்தைகளும் கடின பேச்சுகளும் எப்படி ஒருவனை தாக்கி வேதனைப்படுத்துதோ அதுபோல் இனிய வார்த்தைகள் ஒருத்தரோட ஆன்மாவுக்கு தேனாகவும் உடலுக்கு மருந்தாகவும் பயன்படுதுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றுன்னு சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறீங்களா? அது இதுதாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரே வார்த்தையாக நினச்சிக்குங்க. எந்த அளவு நீங்கள் சுருங்க பேசுகிறீங்களோ அந்த அளவு உங்கள் வாயிலிருந்து இனிய வார்த்தைகள் அழகாக வெளியே வரும். ததாஸ்து அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத மந்திர சொல் இருக்குதுங்க. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு இனிய வார்த்தைகளை மட்டும் சொன்னீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ததாஸ்து மாதிரி தாங்க, அப்படியே வாய் பலிதமாகும். எனவே நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேங்க, உங்களோட வார்த்தை தாங்க உங்களோட வாழ்க்கை. வார்த்தைகளை மட்டும் மாற்றுங்க, வாழ்க்கை தானாக மாறிடும். எனவே இனிய வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, வாழ்க்கை இனிதாகும், வாழ்க்கை உங்கள் வசமாகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.